நான் நடிச்ச படத்தை விட தளபதி விஜய் சார் நடிச்ச படம் தான் வேற லெவல் ஹிட். தளபதி விஜய் சார் தான் மாஸ் அப்படின்னு பிரபல தெலுங்கு நடிகரான மகேஷ் பாபு தளபதி விஜய் சார் குறித்து நிகழ்ச்சியாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பு நடிகை வனிதா விஜயகுமாரும் பவர் ஸ்டாரும் திருமண குளத்தில் இருக்கும் புகைப்படம் சமூக இதழங்களில் வெளியாகி தாறுமாற வைரலாகி வந்துட்டுருக்கு. இந்த ஒரு புகைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களையும் பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இதை பற்றி கொஞ்சம் புனம் பார்த்துருவோம். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் நடிகை வனிதா விஜயகுமார். இவங்க கடந்த 1995 தளபதி விஜய் சாருக்கு ஜோடியாக சந்திரலேகா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. நடிகை வனிதா விஜயகுமார் ஹீரோயினாக நடித்த முதல் படமும் சந்திரலேகா படம் தான். அதுக்கப்புறம் திருமணம் குழந்தைகள்னு திருமண வாழ்க்கையில் செட்டிலான வனிதா விஜயகுமார் திரைத்துறையை விட்டு விலகியே இருந்தாங்க. ஆனால் வனிதா விஜயகுமாரோட திருமண வாழ்க்கையும் நடிக்கலை. இரண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் விஜய் டிவி டெலிகாஸ்டான பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமாருக்கு பல பட வாய்ப்புகளும் குவிய தொடங்குச்சு. கடந்த ஆண்டு கொரோனா லாக்டவுன் சமயத்தில் நடிகை வனிதா விஜயகுமார் பீட்டர்பால் அப்படின்றவரை காதலிச்சு மூணாவதாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் சில தினங்கள்லேயே பீட்டர்பால் ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர்பாலை நடிகை வனிதா விஜயகுமார் முதலே தள்ளியிருந்தாங்க. இது மேலும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்துச்சு. இந்த நிலையில் ரீசெண்டாக வனிதா விஜயகுமார் ஒரு யூடியூப் சேனலோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க. அதில் ஒரு ஜோதிடர் வனிதா மீண்டும் மேரேஜ் பண்ணிப்பாங்க, கணவரோட பெயர் எஸ் அப்படின்ற எழுத்துல தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் வனிதா விஜயகுமார் தன்னோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கும் தனக்கும் மேரேஜ் நடந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்லவ் பவர் ஸ்டார் அப்படின்னு ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு புகைப்படம் தான் இப்போது சமூக இதழங்களில் தாறுமாற வைரலாகி வந்துட்டுருக்கு. இந்த ஒரு புகைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களையும் பிரபலங்களையும் அதிர்ச்சி கலந்து ஆச்சரியப்படுத்தியிருந்தாலும் கன்க்ராச்சுலேஷன்ஸ் திருமண வாழ்த்துக்கள் அப்படின்னு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்களும் வனிதாவுக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் நான் நடித்த படத்தை விட தளபதி விஜய் சார் நடித்த படம் தான் வேறு லெவல் ஹிட் அப்படின்னு பிரபல தெலுங்கு நடிகரான மகேஷ் பாபு தளபதி விஜய் சாரை புகழ்ந்து பேசியிருக்காரு. தமிழ் சினிமாவில் சவால்களை சாதனைகளாக்கி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்போ பிரபல முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். இவருக்கு உலகம் முழுக்க கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. தமிழ் சினிமாவில் எப்படி தளபதி விஜய் சார் டாப்பில் இருக்காரோ அதே போல் தெலுங்கு சினிமாவில் மகேஷ் பாபு இருக்காரு. தளபதி விஜய் சாருக்கும் மகேஷ் பாபுவுக்கும் இடையே திரைக்கு பின்னால் ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஆரம்பத்தில் தளபதி விஜய் சார் தெலுங்கில் மகேஷ் பாபு நடித்த படங்களை தான் தமிழில் ரீமேக் பண்ணி நடித்து வந்துட்டுருந்தாரு. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் தெலுங்கு சினிமாவில் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு போக்கரி போன்ற படங்களில் தளபதி விஜய் சார் தமிழில் ரீமேக் பண்ணி நடிச்சிருந்தார். அதில் ஒக்கடு படம் தமிழில் கில்லி அப்படின்ற பெயரிலும் தெலுங்கு போக்கரி படம் தமிழ் சினிமாவிலையும் போக்கரி அப்படின்ற டைட்டிலையும் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. தளபதி விஜய் சார் நடித்த கில்லி மற்றும் போக்கரி இந்த இரண்டு படங்களுமே தெலுங்கு சினிமாவை விட தமிழ் சினிமாவில் தான் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு. இந்த படங்களோட இரண்டாம் பக்கம் வராதா அப்படின்னு தளபதி ரசிகர்களும் இப்பவும் இயங்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த ரெண்டு படங்களும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் மகேஷ் பாபு ரீசெண்டாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தெலுங்கு சினிமாவில் நான் நடித்த ஒக்கடு படத்தை விட தளபதி விஜய் சார் நடிப்பில் தமிழ் ரீமேக்கான கில்லி படம் தான் மிகச்சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு மகேஷ் பாபுவே உற்சாகமாக தெரிவிச்சிருக்காரு. தளபதி விஜய் சார் தான் மாஸ் அப்படின்னு மகேஷ் பாபுவே வெளிப்படையாக ஷேர் பண்ணியிருக்காரு. தன்னோட படத்தை விட தளபதி விஜய் சார் நடித்த படம் தான் மிகச்சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு மகேஷ் பாபு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் நெகிழ வச்சிருக்கு. கில்லி மற்றும் போக்கிரி இந்த ரெண்டு படங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், இது வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை பார்த்துருப்பீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.